செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா தான் இருந்தது. ஆனா செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் எங்க காலேஜ் லைஃபே லாக்டவுன் போட்டு முடிச்சிட்டாங்க. சோ இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் என்னெல்லாம் பண்ணோம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. வேற லெவல்ல டிராபிக்கா இருக்கு, இங்க மெட்ரோ போட்டு இருக்காங்க, சோ அதனால செம டிராபிக்கா இருக்கு, போகவே முடியல. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SRM யூனிவர்சிட்டி ராமபுரமில் இருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். 1.5 இயர்ஸ் பிஃபோர் இந்த இடம் வந்து இப்படி இருக்கவே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும், பட் இப்போ வந்து இதை எடுத்துட்டு பார்க்கிங் கொடுத்துட்டாங்க. நாங்கள் படிக்கும் போது பார்க்கிங்காக பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும். இங்கே எதுக்கும் வந்திருக்கோன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நாங்கள் இன்னும் ஃபீஸே கட்டலை. ஸோ 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் ஃபீஸ் கட்டலை. நீங்கள் SRM-ல சேர்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன விளாக் வீடியோவாக எடுத்திருக்கேன். இது ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாமே நியூ பில்டிங்காக இருக்குது, அது ஓல்டு பில்டிங் மஞ்சள் கலரில் இருக்கீங்களா, அது ஓல்டு பில்டிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து புது பில்டிங். ரொம்ப நாள் ஆச்சு காலேஜ் பக்கம் வந்து. இது நாங்கள் இருக்கும் போது வேறு மாதிரி இருந்தது, இப்போ டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு எங்கெங்கே ஃபீஸ் கட்டணும் அப்படின்றத பார்க்கணும். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓல்டு பிளாக் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்டில் தான் எங்கள் டீன் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் வேன்? புக் ஃபீஸ் அதான் எங்கே கட்ட போகிறோம்? எந்த பிளாக் அது? ஃபுட் கோர்ட். ஆ, ஹியூமனிட்டி பிளாக்கா? ஃபுட் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஆஃபீஸை தான் போயிட்டுருக்கோம். ஸோ சார்கிட்ட போனோம், அவங்க வந்து இந்த மாதிரி புக் ஃபீஸ் வந்து இங்கே கட்ட முடியாது, டிடி எடுத்து தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, SRM-ல வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் டிடி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கையில் தான் காசு வச்சுருக்கீங்களா, மறக்காமல் டிடி எடுத்துக்கோங்க. இல்லை ஆன்லைன்லேயே கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைனில் கட்டுறது பெட்டர் தான். இங்கே கட்டுறதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் கையில் கொடுத்து டிடி எடுத்து கட்டுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் கட்டு போயிடலாம். பட் ஆனால் வந்து டைமுக்குள்ளே கட்டினீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு பெட்ரு. அப்படி இல்லை டைம் முடிஞ்சிருச்சு காசு இப்போ கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிடி எடுத்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் டிடி எடுத்துகிட்டு இங்கேருந்து புக் ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் ஃபீஸு கட்ட வேண்டியது இருக்குது. அதை கட்டிட்டு அலுமினியம் ஃபீஸுன்னு ஒன்று வாங்குவானுங்க. அது வந்து எதனால் வாங்குறாங்கன்னு தெரியாது எங்களுக்கும், பட் இருந்தாலும் வந்து வாங்குறாங்க. மொத்தமாக வந்து 22,000 கிட்டே வருது. நான் டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 72,000 கிட்டே வருது எங்களுக்கு, நாங்கள் படிக்கும் போது. இப்போ என்ன ப்ரைஸ் தெரியல. ஸோ இதெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு ஒன்று வாங்குவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா செம்முக்கு 5,000 கிட்டே வாங்குவாங்க. அது ஏன் ஏனும் தெரியாது. அரியர் வச்சிங்கன்னா அதுக்கு வேறு காசு வாங்குவாங்க. நீங்கள் லீவு போட்டிங்கனாலும் காசு வாங்குவாங்க. லைக் எக்ஸாமுக்கு லீவு போட்டினாலும் காசு வாங்குவாங்க. உங்களுக்கு ஃபீவரிஷாக இருக்குது, எதுவுமே பண்ண முடியல உங்களால் அப்படின்னா போது கூட உங்களுக்கு காசு வாங்க. நீங்கள் கொரோனாவில் செத்தாலுமே உங்களுக்கு காசு வாங்குறது SRM மட்டும்தான். ஸோ SRM படிக்கணும்னா மறக்காம நீங்கள் வந்து ஒரு 2.5 கோடி ரூபா வந்து காலேஜுக்கு மட்டுமே சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஃபுட் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க கம்யூனிட்டி பிளாக் தான் போயிட்டு இருக்கோம். இது கரெக்டாக எங்க இருக்குன்னா SRM ஈஸ்வரிக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு. மொத்தம் 2 காலேஜ் ஈஸ்வரி SRM தனித்தனியாகவே இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கம்யூனிட்டி பிளாக் கிரவுண்ட் ஃபுல்லர்லேயே இருக்கும் இந்த ஆஃபீஸு. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் மட்டும் தான் கட்ட முடியும். ஸோ இவங்களுக்கு அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். நீங்கள் பிளேஸ்மெண்ட்டை பற்றி எதுவுமே தெரியலன்னா அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் டிடி எடுக்கணும்னா மறக்காமல் இவங்க கிட்ட வந்து கேளுங்க, என்ன நேமில் டிடி எடுக்கணும்னு இவங்களே சொல்லுவாங்க. அவங்க வெளியே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒட்டியிருக்காங்க, SRM ஆக்சிஸ் இன்டர்லைன் PVTLTD. நினைக்கிறேன் இப்போ இதுதான் வந்து டென்டல் காலேஜ், SRM டென்டல் காலேஜ். ஸோ டிடிக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ 3:00 வர சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா என்ன டைம்டா, 1:44, 2:00 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 3:00 வர சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல டிடி எடுக்க. டிடிக்கு வந்து கன்ஃபார்ம் ஆதார் கார்டு கேட்குறாங்க. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி SRM காலேஜில் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் டிடி எடுத்துகிட்டு போயிடுங்க. வீட்டாண்டே தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க, தயவு செஞ்சு வீட்டாண்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு காலேஜ் அண்ணன் வந்து டிடி மட்டும் எடுக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வீட்டாண்டியே டிடி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இங்கே ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இங்கே டிடி எடுக்காதீங்க.
ஸோ அதுக்கப்புறம் டிடி எடுத்துகிட்டு இங்கேருந்து டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக போய் சைன் வாங்க, ஃபைனல் இயராக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் போய் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். புக் ஃபீஸுக்கு சைன் வாங்குற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துக்கும் எல்லா பில்டிங்கும் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எஸ்ஆர்எம்ல நீங்கள் படிக்கிறீங்களே இல்லையோ, வேலைக்கு வேலைக்கு நல்லா சூப்பராக சாப்பிட்லாம், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இங்கே சோலாபுரின்றது ஒரு ரொம்ப பெரிய ஃபேமஸ், நிறைய யூடியூப் சேனல்லையோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜஸ், டாப் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்வெஜஸ் வரும். நான்வெஜஸில் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், கிரில்டு சிக்கன், கிரில்டு டிக்காஸ், வாட் எவர் இட் இஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்கலாம். பட் இந்த டைம் இப்போ வந்து செம் முடிஞ்சதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருமே இல்லைன்றதுனால எதுவுமே ஃபுட்ஸ் எதுவுமே போடலன்னு நினைக்கிறேன். லைக் ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன சாப்பிட்டோம், எங்கே சாப்பிட்டோன்றத போன ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மறக்காமல் போய் பாருங்கள். நோடியோ ஃபார்மு எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ வந்து மார்க் ஷீட் மட்டும் தான் தரணும், மார்க் ஷீட்டும் டிசி தரணும், என்னோட ஐடி கார்டு இல்லாமல் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐடி கார்டு வாங்கிட்டு ஐடி கார்டு நான் ஐடி கார்டை தொலைச்சிட்டேன். ஸோ ரொம்ப பெரிய கடுப்பாக இருக்குது இப்போ இது. நீங்கள் தயவு செஞ்சு எஸ்ஆர்எம் படிக்கிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் என்ன பிரச்சனைனா வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டு ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கடுப்பாக இருக்கும். ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் போனோம், ஃபஸ்ட்டு இங்கே போ இந்த பிளாக் போனோம், அப்படி இந்த பிளாக் போனோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிளாக் பிளாக்காக ஏறிட்டே போனோம், இங்கேருந்து பக்கத்து ஈஸ்வரி காலேஜ் போனோம். ஸோ நிறைய கொஞ்சம் இதுவெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் தென் வந்து நான் எப்படியோ வாங்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஐடி கார்டு இல்லாமல் எனக்கு வந்து எதுவும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐடி கார்டு இருந்தால் தான் எனக்கு வந்து டிசி எல்லாமே தருவாங்க. ஐடி கார்டுக்கு அப்படி ஐடி கார்டு இல்லைனா 500 பே பண்ணணுமா பெனால்ட்டி. ஐயோ ஐயோ. ஸோ நீங்கள் டிடி வாங்கி முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸும் ஏற வேண்டியதாக இருக்கும். புக் ஆஃபீஸ்னால் புக் ஆஃபீஸ் போங்க, பிளேஸ்மெண்ட் ஃபீஸ்னால் பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் போங்க. அங்கே போனீங்கன்னா உங்கள் டிடிக்கு பின்னாடி உங்கள் நேம், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட கோர்ஸ், ஐ மீன் என்ன டிபார்ட்மெண்ட்டு நீங்கள், என்ன காலேஜ் நீங்கள் படிக்கிறீங்கன்றதை மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும், மூணு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த மூணு ஃபார்மே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். லைக் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸ்லாம் இருக்காது. ரெண்டு ஃபார்ம் அவங்க எடுத்துப்பாங்க, ஒரு ஃபார்ம் உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. லைக் அது ஃபார்ம் கிடையாது, ஜஸ்ட் ரிசிப்ட் மாதிரி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட். இதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு அவங்க உங்கள் ஃபார்மில் ஒரு சைன் போடுவாங்க, அந்த சைன் தான் முக்கியம். ஒரு ஒருத்தவங்ககிட்டையும் நீங்கள் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக போய் ஒரு ஒரு பில்டிங்காக போய் நீங்கள் சைன் வாங்க வேண்டியது இருக்கும். புக் ஃபீஸ்னால் புக் ஃபீஸ் கிட்ட சைன் வாங்க வேண்டியிருக்கும், பிளேஸ்மெண்ட்டில் பிளேஸ்மெண்ட் ஃபீஸ்க்கு சைன் வாங்க வேண்டியது இருக்கும், அக்கௌண்ட் மேஸ் சார்கிட்ட சைன் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய பேர்கிட்ட சைன் வாங்க வேண்டியது இருக்கும், முக்கால்வாசி ஒரு 10 பேர் 15 பேர்கிட்ட சைன் வாங்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் இயராக இருந்தீங்கன்னா டிசி கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் இதெல்லாம் சைன் வாங்க வேண்டியது இல்லை, ஜஸ்ட் ஃபீஸ் மட்டும் கட்ட வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் ஏன்டா நீ வீடியோவில் காட்டலன்னு கேட்கலாம், பட் இதெல்லாம் காட்ட முடியல பிகாஸ் வந்து அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீடியோ எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் அள்ளி விட்டுருச்சு. ஏன்னா வந்து அவங்ககிட்ட தான் வந்து டிசி இருக்குது. எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஓன் யூனிவர்சிட்டின்றதுனால எல்லாமே உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. நீங்கள் எஸ்ஆர்எம் படிக்கிறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் யோசிங்க. ஏன்னா வந்து நீங்கள் எது சின்னதாக எது தப்பு பண்ணாலுமே உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. அவங்கக்கிட்ட தான், அவங்க கையில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிகிட்டே நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, யாராச்சும் எஸ்ஆர்எம் படிக்கிறாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் ஃபுட்டி பில்லி. டாடா, பை பை.